நமஸ்காரம் பரம்பரை ஹெரிடிட்டரி என்பது கூடுமா கூடாதா இது ஒரு புறம் சொல் ஹெரிடிட்டரி பரம்பரை என்பது இதே வேற சில சமயங்களில் வாரிசு அதோட சுத்தி இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சிஸ் வாரிசு என்பதே கூடாது என்பதும் ஒரு பக்கம் பேச்சிருக்கிறது இது ஏன் கூடாது என்கிறார்கள் அப்பாவுக்கு பிள்ளை பிள்ளைக்கு பொண்ணு என்று வரிசையாக பரம்பரையாக வந்துவிட்டால் அது கூடுமா குணத்துக்குத்தானே இடம் கொடுக்க வேண்டும் பண்புகளின்படி தான் இருக்க வேண்டும் பிறப்பின்படி இருக்கலாமா அதனாலே ஹெரிடிட்டரி என்பதே ஏதோ கூடாது என்கிறா பேச்சு இருக்கும் ஒரு பெரிய சங்கீத வித்வானுடைய பெண்ணோ பிள்ளையோ பாடகி பாடகராவதில் வியப்பே இல்லை கேட்டால் அதை கொண்டாடுவார்கள் உபன்யாசகரின் பிள்ளை பெண்கள் ஆகலாம் ஒரு பெரிய விளையாட்டு வீரருடைய பிள்ளையோ பெண்ணோ விளையாட்டு வீராங்கனை ஆகலாம் அதில் என்ன தப்பு இல்ல அவர்கள்லாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் அதற்குரிய பண்பு இருக்கும் அவர்கள் ஆற்றல் அவர்கள் அது இல்லாத இடத்தில் தான் நாங்கள் சொல்லுகிறோம்னால் அது நியாயம் பிறப்பினால் மட்டுமே இருந்துவிடக்கூடாது ஹெரிடிட்ரி என்பது மட்டுமில்லை அதற்குரிய ஒரு தகுதி குவாலிஃபிகேஷன் அந்த நல்ல பண்பு அதுவும் இருக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் அதை யார் மேற்பார்வை பார்ப்பார்கள் அதற்குரிய சிஸ்டம் எல்லாமே இருக்கலாம் கட்டுப்பாடு சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும் இன்னையாருக்கு பிள்ளையாக பெண்ணாக பிறந்ததற்காகவே எல்லாம் கிடைத்துவிடும் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது ஆனால் அதை சொல்லுவதற்கு பதில் ஹெரிடிட்டரியே கூடாது என்று சொன்னார் அப்படி பார்த்தால் ஓரளவுக்கு வியாதிக்கு காரணம் தெரியவில்லை என்றால் அதையே ஹெரிடிட்டரி என்றுதான் வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள் அது என்ன பண்பையா பார்த்து வரும் அப்பா பிள்ளை அம்மா பொண்ணு ரத்தத்தை பார்த்து வரும் எத்தனையோ வியாதிகள் பரம்பரையாக வருகிறது ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் வைத்தியர் சொல்லுகிறார் அப்போதெல்லாம் மறுக்க முடியாது இத்தனைக்கும் ஹெரிடிட்டரியாக நமக்கு வியாதி வேண்டாம் என்றுதான் சொல்லுவோம் வந்தே தீரும் மறுக்கவே முடியாமல் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அங்கு இவர் ஓஹோ என்று உடற்பயிற்சி பண்ணுபவராக கூட இருப்பார் ஆனால் ஹெரிடிட்டரியாக வருகிற வியாதி வந்துதான் தீரும் அவர் நல்ல பண்பாளராயிற்றே நல்ல வீரராயிற்றே அவருக்கு போய் வரலாமா யார் கேள்வி கேட்பது இது ஒரு பரம் நெகட்டிவ் சொன்னேன் பாசிட்டிவ் ஒருத்தருக்கு பிள்ளையோ பெண்ணோ இருந்தால் சொத்து அவருக்கு தான் போகும் சொத்து பிறப்பால் தான் போகும் கோர்ட் வரைக்கும் போனாலும் யார் லீகல் ஹேர் பிறப்பால் இருப்பவர் தான் லீகல் ஹேர் இத்தனைக்கும் அந்த பிள்ளையோ பெண்ணோ அப்பா அம்மாவை வைத்து காப்பாற்றாமல் கூட இருந்திருக்கலாம் வேறு யாரோ பக்கத்து வீட்டுக்காரர் ஓஹோங்கிற அன்போட வைத்து காப்பாற்றியும் இருக்கலாம் அவர் சிறந்த பண்பாளர் சிறந்த அன்பாளர் அதனால் அவரையே இவருக்கு லீகல் ஹேராக நியமிக்க வேண்டும் என்று எங்கானும் சொல்ல முடியுமா என்ன சொல்லலாம் லீகல் ஹேராக பிறந்திருக்கிற பிள்ளையும் பெண்ணும் நல்ல குணமுள்ளவர்களை அப்பா அம்மாவை கொண்டு கொண்டிருக்கலாமே அது பார்த்து கொள்ள வேண்டும் அது கூட சொல்லலாம் அதனால் இந்த சொல்லே இந்த கான்செப்டே தப்பில்லை அது எங்கு விடுகிறது அது பிறப்பால் மட்டுமே இருந்து பண்பு இல்லை அதற்குரிய தகுதி இல்லை என்றால் தான் தவறு நேரும் மற்றொன்று அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்குண்டான சிஸ்டம் இருக்க வேண்டும் அந்த தகுதி இல்லாவிடில் அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்காது அந்த பெருமை கிடைக்காதுன்னு கூட சொல்லட்டும் இதில் ஆச்சரியம் பலவிடங்களிலும் ஹெரிடிட்ரியாகத்தான் ஆகத்தான் பலது நடந்து வருகிறது அது கம்பெனிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய எம்டிக்கள் ஆகட்டும் ஒரு கம்பேஷனேட் கிரவுண்டில் பிள்ளை பெண்ணுக்கு வேலை கொடுக்கிறார்கள் சட்டென்று வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது அம்மாவோ அப்பாவோ இறந்து விட்டார்னு வைத்துக் கொள்வோம் அப்போது கம்பேஷனேட் கிரவுண்டில் அந்த அப்பா அம்மாவுக்கு உதவியவர்களுக்கு வேலை கொடுப்பார்களா இல்ல அவர்களுடைய பிள்ளை பெண்களுக்கு வேலை கொடுப்பார்களா இப்படி எத்தனையோ இடம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் அதுவே குற்றமில்லை அதற்குரிய தகுதியும் பண்பும் இல்லாமல் போனால் அது குற்றமாகிறது அதனால் அந்த பிறப்போடு சேர்ந்து பண்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்குரிய தகுதி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்